ஒரு சில சினிமா பிரபலங்கள் ஜோடியா இருந்து அவங்களை நம்ம எல்லாருமே ரசிச்சதுக்கு அப்புறம் சடனா விவாகரத்துலாம் வாங்கிடுவாங்க. விவாகரத்து வாங்கினதுக்கு அப்புறம் கூட அவங்களுக்குள்ள இருக்க அந்த காதல் குறையவே குறையாது. அதெல்லாம் பார்த்துட்டு ஏண்டா இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சாங்கட்டு பல பேருக்குள்ளயும் பல கேள்விகள் வரும். அந்த மாதிரி ஒரு ஜோடிதான் நளினி மற்றும் ராமராஜ் அவர்கள். இவங்க ரெண்டு பேருக்கும் 1987 திருமணம் ஆச்சு. 2000 வரைக்கும் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 13 வருட திருமண வாழ்க்கையே ரொம்ப ரொம்ப அற்புதமான வாழ்க்கையா இருந்ததுன்ட்டு இப்ப வரைக்குமே நளினி அவர்கள் எல்லா இன்டர்வியூலயும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. குறிப்பா ரீசெண்டா அவங்க ஒரு ஷோக்கும் வந்திருந்தாங்க. அப்போ அவங்களுக்குள்ள இருந்த காதலை பத்தியும் சொல்லியிருந்தாங்க. என்னதான் நாங்க ரெண்டு பேரும் டிவோர்ஸ் வாங்கி பிரிஞ்சிருந்தாலும் என்னுடைய முதல் காதல், முற்றிலும் காதல், இது எல்லாமே ராமராஜ் அவர்கள் மட்டும்தான் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. இது இப்ப மட்டும் இல்லைங்க, அவங்க பிரிஞ்சதுல இருந்தே சொல்லிட்டு தான் இருக்காங்க. அப்புறம் ஏன் பிரிஞ்சுங்கன்ற கேள்வியும் இருக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அந்த பிரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கஷ்டமான சூழ்நிலை உருவாயிருக்கு, அதை பத்தியும் அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது எல்லாத்தையுமே ராமராஜ் அவர்கள் தான் பாத்துக்கிட்டாங்களாம். அப்படி பாத்துக்கிட்டே இருக்கும்போது சடனா விட்டுட்டு போனதுனால என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம ஒரு மிகப்பெரிய குழப்பத்துல இருந்திருக்காங்க. அந்த நேரத்துலதான் தன்னுடைய ரெண்டு பசங்களையும், அதாவது அருண் அருணா அப்படின்ட்டு ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க, இவங்க ரெண்டு பேரும் பெரிய ஸ்கூல்லயும் படிச்சுட்டு இருக்கும் போது பசங்களை பாதுல படிப்பு நிறுத்தக்கூடாது, படிக்க மட்டும்தான் செய்யணும், படிப்பு தான் நமக்கு எல்லாமே, படிப்பு தான் ஃபியூச்சர் இருக்கும், எல்லாமே படிப்பு தான், அதனால படி படின்ட்டு நான் ஹிட்லர் மாதிரி அவங்கள துரத்திக்கிட்டே இருப்பேன். ஆனா ஃபீஸ் கட்ட முடியாத சூழ்நிலையில இருந்தப்பதான் நான் ஒரு மடத்துல வந்து அவங்க சேர்த்து படிக்க வச்சேன். அப்படிலாம் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். இருந்தாலும் எனக்குள்ள இருந்த அந்த லவ் இப்ப வரைக்கும் குறையவே இல்லை. அதுவும் இல்லாம நான் வந்து ஹீரோயினா இருக்கும் போது எப்படி இருந்தனோ அப்படிதான் நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. என்னுடைய பையன், நீ வந்து நல்லா சாப்பிடுமா, எனக்கு அம்மாவா நீ இப்ப இருக்கணும், ஹீரோயினா இருந்த காலம்லாம் போயிடுச்சு, அம்மாவா எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இரு, நல்லா சாப்பிடு, என்ஜாய் பண்ண லைஃப, இப்படிலாம் என்னுடைய பையன் எனக்கு அட்வைஸ் பண்ணுவான். அவங்க அப்பா அப்படி நல்லா படிச்சதுனால மட்டும்தான் இப்போ நல்லா வேலையில இருக்காங்க, என்ன சம்பளம் வாங்குறாங்கன்னு கூட தெரியாது, ஆனா ரெண்டு பேருமே வெல் செட்டில்டா இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும் போது ஒரு சிங்கிள் பேரண்டா நான் இப்படி இருந்து அவங்கள வளர்த்த நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பா என்னதான் இவங்க சிங்கிள் பேரண்டா இருந்தாலும் ராமராஜ் அவர்களுக்கும் இதுல பங்கு இருக்கு. அவரும் இப்ப வரைக்கும் எல்லாத்துக்குமே இவங்களுக்கு சப்போர்ட்டிவா தான் இருக்காங்க, ஆனா ரெண்டு பேரும் தனித்தனியா பிரிஞ்சிருக்காங்க. அதே மாதிரி நளினி அவர்களுக்கு பாத்தீங்கன்னா குண்டா இருக்கதான் ரொம்ப பிடிச்சிருக்கான். அவங்க பிரசவ காலகட்டத்துல எல்லாம் வந்து உப்பு கம்மி பண்ணுங்கன்னு சொன்னப்போ அதெல்லாம் முடியாது, எனக்கு இதுதான் பிடிக்கும், இப்படிதான் நான் இருப்பேன்ட்டு நல்லாவே சாப்பிட்டாங்களாம். அதனாலதான் என்னவோ நான் இப்ப இப்படி இருக்கேன், எனக்கு இதுதான் சந்தோஷம் அப்படின்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. இப்ப வரைக்கும் நளினி அவர்கள் பாத்தீங்கன்னா சீரியலா இருக்கட்டும் சினிமாவா இருக்கட்டும் நடிச்சுட்டே தான் இருக்காங்க. தொடர்ந்து அவங்களுக்கு தனி ஃபேன் ஃபாலோஸ் இருக்காங்க. குறிப்பா அந்த குழந்தைத்தனமான பேச்சா இருக்கட்டும், நடிப்பா இருக்கட்டும், அவங்க பேசுற விதமா இருக்கட்டும், எல்லாமே மக்கள் மத்தியில இன்னும் வரவேற்பு கிடைச்சிருக்கு. அந்த வகையில நளினி அவர்களுடைய இந்த கஷ்ட பீரியடா இருக்கட்டும், இவங்களுடைய இப்ப இருக்கிற பீரியடா இருக்கட்டும், இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சின்ன சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.